குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் ஏழிசை எம்பிரான்னு பேர். இவர் மைசூர் பக்கத்தில் மேல்கோட்டையில் ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்த மகான். இவருடைய பாடல்களுக்கு பகவான் நடனமாடுவார். அதாவது அங்கே இருக்கிற பெருமாள் செல்வப்பிள்ளை, அந்த பெருமாள் கூட நேருக்கு நேர் பேசுவார். ஒரு கேள்வியை கேட்குறார், ராமானுஜருக்கு முக்தி உண்டான்னு கேட்க சொன்னாங்க, ராமானுஜருக்கும் அவரை சார்ந்த அடியார்களுக்கும் மட்டுமே உண்டுன்னு பெருமாள் சொல்கிறார். அப்போ கேட்குறாங்க, உங்களுக்கு முக்தி உண்டோ, நீங்கள் பெருமாள்கிட்ட கேட்டுள்ளோ அப்படிங்கிறாங்க. எனக்கு நிச்சயம் உண்டு அப்படிங்கிற, இல்லை தெரியும், இருந்தாலும் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க. இந்த மூணு சீடர்களும் சொல்கிறார்கள், கூரத்தாழ்வான், முதலியாண்டான், நடாதூர் ஆழ்வான், இந்த மூணு பேரும் என்ன பண்ணுறா, சரி நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்குறார். அடுத்த நாள் கேட்குறார் பெருமாள்கிட்ட, எல்லாம் ஆடி முடிச்சுட்டு பெருமாள் கூட பேசுகிறப்ப எனக்கு முக்தி உண்டோ அப்படின்னு கேட்குறார். அப்போ சொல்கிறாராம், நான் சொன்னேன் இல்லையா, இதற்கான பதில் நேற்றுக்கே நான் சொல்லிட்டேனே. பெருமாள் சொல்கிறார், இதற்கான பதிலை நான் நேற்றே சொல்லிவிட்டேனே அப்படிங்கிறார். உடனே திகச்சு நிற்கிறார் ஏழிசைம்பிரன், திகச்சு நிற்கிறார், என்ன பதில் அப்படின்னு யோசிக்கிறார். அதான் சொன்னேனே, ராமானுஜருக்கும் ராமானுஜரை சார்ந்த அடியார்களுக்கு மட்டுமே முக்தி உண்டுன்னு சொன்னேனே அப்படிங்கிறார். இவர் ஒரு மாதிரி திகைப்பாகி நிற்கிற. இப்போ பெருமாளே சொல்கிறாராம், நீ தான் ராமானுஜரை அப்பப்போ இகழ்ந்து கொண்டு இருக்கிறாயே, ராமானுஜரை அவ்வப்போ அவரை பற்றி ஏதான ஒரு அவதூறு பேசி கொண்டு இருக்கிறாயே அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். மகான்களுக்கும் தெய்வங்களுக்கும் நாம் என்ன தவறு செய்தாலும் என்ன நல்லது செய்தாலும் அவர்களுக்கு தெரிந்துவிடும். நன்னா புரிஞ்சுக்குங்க இந்த விஷயத்தை. ஒரு கோவிலுக்கு போய் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், ஒரு மயிலாப்பூர் கோயில்னு வச்சுக்கோங்க, ஒரு கற்பகாம்பாள் சன்னதிக்கு முன்னாடி நின்று பிரார்த்தனை பண்ணுறீங்க. ஒரு பெண்மணி பிரார்த்தனை பண்ணுறா, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறேன், என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடித்து வைக்கணும் தாயி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா, அந்த அம்பாளுக்கு முன்னாடி போய் நின்னாலே அந்த அம்பாளுக்கு தெரியும் இந்த பெண்மணி என்ன பிரார்த்தனைக்காக இந்த இடத்துல வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியும். இது சொல்லாமலே அந்த அம்பாள் இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றணும்னா நிறைவேற்றிடுவா. அதாவது அந்த காலத்தில் பிரார்த்தனையை சொல்ல மாட்டாங்க, கடவுளை போய் பார்த்து கன்னத்தில் போட்டுண்டு தானே ரெண்டு பாசுரங்கள் ரெண்டு பாடல்கள் பாடிட்டு வந்துடுவாங்க, பிரார்த்தனையை சொல்லவே மாட்டாங்க. இப்போ பகவானுக்கு எல்லாமே தெரியுது, சொல்கிறார் இல்லையா, அவர் நீ அப்பப்போது இகழ்ந்து கொண்டிருக்கிறாயே, அவ்வப்போது ராமானுஜரை பற்றி அவதூறு பேசி கொண்டிருக்கிறாயே அப்படிங்கிற. அப்படின்னு என்ன அர்த்தம், ராமானுஜருக்கும் அவருடைய அடியார்களுக்கு மட்டுமே முக்தி அப்படின்னு பெருமாள் திரும்ப சொல்கிறார். சொன்ன உடனே இவருக்கு தூக்கி வாரி போடுறது. இவர் கேட்கிறார், பெருமாள் கிட்ட கேட்கிறார், அதெப்படி அப்படி சொல்ல முடியும், நானும் உன்னை பற்றி பாடுறேன், உன் கூட பேசுகிறேன், நானும் இவ்வளோ பண்ணுறேன் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அப்போ பெருமாள் சொல்கிறாராம், நீ பாடுற, அதுக்கு தான் நான் ஆடிட்டேனே, அதுக்கு தான் நான் நடனம் ஆடிட்டேனே, அது ரெண்டும் சரியாக போச்சு, அதுக்கு இது சரியாக போச்சு. ராமானுஜரை அவரை போன்ற மகான்களை வணங்கலை சரண் புகழ அப்படின்னா முக்தி கிடையாதுங்கிற. அதன் பிறகு இந்த ஏழிசை எம்பிரான் ராமானுஜரை சரண் புகுந்து அவரது திருவடிகளை பணிந்து அவருக்கு சீடனாகி அதன் பிறகு முக்தியை எய்தினார் அப்படின்னு உண்டு. ஆக முக்தி வேணும்னா ஒரு குருநாதரது திருவடிகள் நமக்கு அவசியம் தேவை என்பதை ஏழிசை எம்பிரான் நமக்கு உணர்த்துகிறார்.
நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் திருவான்மியூர் பலராமலிங்க சுவாமிகள்னு பேர். திருவான்மியூர் சென்னையில் திருவான்மியூர் திருத்தலத்தில் இவருடைய ஜீவ சமாதி காணப்படுகிறது. இந்த மகானை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.